அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி வந்து ஜோதிடம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர் சொல்வார் நீங்கள் இந்த ராசி அப்படின்னு. இப்போ சமீப காலமாக ஒரு 20 வருஷமாக தான் லக்னம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம்னா என்ன, ராசினா என்ன, கரணனா என்ன, யோகம்னா என்னன்னு அவங்களுடைய ஜாதகத்தை அவங்களே ஒரு 50% ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஜோதிட ஆர்வமும் தேடலும் நிறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால், என் ஜாதகத்தில் குரு உச்சம்பா, என் ஜாதகத்தில் வந்து சனி உச்சம், என் ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம், நேற்று கூட ஒருத்தர் பேசியிருந்தார் என் ஜாதகத்தில் வந்து சூரியன் உச்சம், அதனால் நான் பெரியவாள் ஆகிட்டேன்னாரு. அது கிடையாது, அப்படி கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பேர் வைக்கிறத பற்றி கேட்பாங்க. மேக்ஸிமம் பேர் வைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஏஎல்பியில். எதுக்காக இந்த டைமில் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு பேருக்கும் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் அதே பேருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும். நீங்கள் இந்த பேரை மாற்றிட்டால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா, நீங்கள் மாற்றுற பேருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தால் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் கண்டிப்பாக உண்டு. உச்சமான கிரகமாக இருந்தால் உச்சமான பிரச்சனை உண்டு, நீச்சமான கிரகமாக இருந்தால் நீச்சம்னா ஓரளவுக்கு அந்த கிரகத்தால் பாதிப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டீங்க, உச்சமான கிரகமாக இருந்தால் மிகப்பெரிய வந்து அந்த கிரகம் கொட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறீங்க. அது முழுக்க முழுக்க தவறு அப்படின்றத ஏஎல்பியில் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிரகம் சனி உச்சமாக இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். துலாத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காரு, கீழே வந்து வேலை செய்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட நான் வந்து பேசுகிறேன். சனி உச்சமான ஜாதகம், வேலையாட்கள் ரொம்ப நிறைஞ்சிருப்பாங்க, சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொன்னார், பலன் சொன்னார். அவரும் நானும் பாரம்பரியம் ஒன்றா பிடிச்ச ஜோதிடர். ஆனால் அந்த இந்த ஜாதகத்துடைய கிளைண்ட்டு வந்து அவருக்கு தெரியாது, நான் சும்மா சொல்லி கொடுத்து கேட்டு பார்க்குறேன் இவர் என்ன சொல்கிறாருன்னு. அவர் சொல்கிறாரு, சனி உச்சமான ஜாதகம், பெரிய லெவலில் சாதிப்பார், இவர் கீழே 100 பேர் வேலை செய்வாங்க, வேலை செய்கிறவங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறார். அப்புறம் அவர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், ஏஎல்பியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு. இந்த சார்ட்டை போட்டு நேற்று நைட் அவர்கிட்ட பேசினேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய புரிதலை உண்டாக்கும் என்ற நோக்கத்துக்காக போட்டிருக்கேன், நல்லா கவனிங்க. இவங்க வந்து பிறந்தது வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கார் ஜாதகர். ஜாதகருக்கு வந்து கரெக்டாக ஒரு 27 வயசு ஆகும். இந்த 27 வயசு ஜாதகர் சின்ன வயசில், 23 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனு, அவருடைய கம்பெனிக்கு கூட கூப்பிட்டு வர்றாரு, கூட கூப்பிட்டுட்டு வராரு. அதை அப்படியே பையன் பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கம்பெனி இவர் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பா வந்து ஒரு கட்சியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கார். இப்போ இந்த ஜாதகர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு ஃபீல்டு உள்ள வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டை எடுக்கிறோம், என்ன பண்ணலான்றதுக்காக ஜாதகம் பார்க்குறேன். சின்ன வயசு தான், நல்லா பாருங்கள். இந்த விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் உச்சமான கிரகமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்கள் மனசுக்கு தோணும். அஷ்டமாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். ஏஎல்பி லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருந்து தன் 3ஆம் பழுவை 7ஆம் இடத்தை பார்க்குறார். இவர் யார்கிட்ட பார்த்தாலும் சைக்கோ மாரியே நடந்துப்பார். ஏன் அப்படின்னா, அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல வந்து உட்காந்துருச்சு. 8ஆம் அதிபதி 5னா நம்மளுடைய மைண்டு, நம்ம திங்க் பண்ணுறது, நம்ம பேசுறது, நம்ம செய்கிற செயல், நம்ம ரியாக்ட் பண்ணுற விதம், நம்ம நடந்து கொள்ளும் சமுதாயத்தில் நம்ம நடந்து கொள்ளும் விதம், அதுவும் சனி 3ஆம் பார்வையாக நம்ம 7ஆம் இடத்தை பார்த்துக்கிறதுனால தன்னிடம் நேரடியாக சந்திக்கக்கூடிய நபர்களிடம் இவர் நடந்து கொள்ளும் விதம் மிகவும் ஒர்ஸ்டாக இருக்கும். இவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அப்பா கை மாறி பையன் கையில் வந்த அடுத்த 3 மாதத்தில் எல்லா வேலையாலும் நின்ட்டாங்க. போய் அப்பா வந்து கேட்குறாரு வேலையாள்கிட்ட, என்ன ஆச்சு உங்களுக்கு தான் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுருக்குன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, உங்கள் பையன் பண்ணுறது வந்து சைக்கோ மாதிரி பேசுகிறாருங்க, ஒரு எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரியல, எங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வேற ஆளை போடுங்க, இல்லைன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் வரலன்றாங்க. இப்போது பாரம்பரியத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சம், சனி பகவான், வேலையாட்கள் நல்லா கிடைக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பையனுக்கு பாருங்கள், 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்து டோட்டலாக நேமை டேமேஜ் பண்ணி கம்பெனியில் வேலை செஞ்சவங்களை வெளியே அனுப்பி, இப்போ போய் அவங்க அப்பா பேசினாலே அப்பா வந்து என்ன பண்ணுறாரு புரிஞ்சுக்காமல் அப்பாவுக்கும் பையனுக்குமே பெரிய ஒரு மோதல். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. இந்த ஒரு காரணத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் உச்சமாக இருந்ததுன்னா அந்த கிரகம் நல்லது மட்டுமே செஞ்சிடும் நம்பாதீங்க. ஒரு கிரகம் நீச்சமாக இருந்ததுன்னா அது வந்து பலனை தராது அப்படின்னு கிடையாது. ஒரு நபருக்குள் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும், ஒரு மைனஸும் இருக்கும். அதேமாரி தான் ஒரு கிரகம் வந்து நல்லதையும் செய்யும், அதே கிரகத்துடைய காரணத்துவம் ஒரு இடத்துல
பலனை மாற்றியும் செய்யும். அதே மாதிரி மிதுன லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகளால் குலதெய்வத்தால் மன ரீதியான பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும். தான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஸ்கேல் போட்டிருப்பாங்க, ஆனால் அதை சமுதாயத்தால் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மன ரீதியாக இவர்கள் பாதிக்கப்பட்ட விஷயம் அவங்களுக்குள்ளே தெரியாமல் வரும். அது தெரிஞ்சுக்கிட்டே தானே மாற முடியும். அப்போ எப்போ தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னும் போது, அடுத்து கடக லக்னம் வரும்போது எட்டாம் அதிபதி யாராகிட்டு சனி ஆகிடுவார், அவரும் நாலாம் இடத்துல இருக்கு. எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கும்போது அப்பயும் என்ன பண்ணுவோம், அந்த பத்து வருஷம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மிதுன லக்னத்தில் இவர் எப்படி இருந்தாரோ இந்த கடக லக்னத்தை வரும்போது சேஞ்ச் ஆவார். ஆனால் அப்பயும் இவர் வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தப்பாக தான் எடுப்பார். ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் நாங்கள் ஜாதகத்தில் சனி உச்சமாக இருக்கு, குரு உச்சமாக இருக்கு, செவ்வாய் உச்சமாக இருக்குன்னு நீங்களே ஒரு கற்பனையே உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு ஒரு ஸ்கேல் பண்ணிக்காதீங்க. அதோடைய பலன்கள் ஏஎல்பி முறையில் பார்க்கும்போது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சனி உச்சம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சமீபத்தில் சிஎம்மாக இருந்த எடப்பாடி அவருடைய ஜாதகத்தில் சனி உச்சம், ஸ்டாலின் சாருடைய ஜாதகத்தில் சனி உச்சம், அவங்களுக்கு ஏஎல்பிகள் வேறு வேறு போகுது. அந்த சனி பகவான் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுற விதங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சனி உச்சமானவர்களுடைய ஜாதகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தயவுசெய்து கண்ணை மூடிட்டு யாரும் நம்ப வேணாம். உங்களுடைய ஜாதகத்தில் ஏஎல்பி முறையில் ஒவ்வொரு கிரகமும் உச்சமாக இருந்தால் என்ன பலன், நீச்சமாக இருந்தால் என்ன பலன்னு நீங்கள் ஆய்வு செய்து கண்டிப்பாக வந்து அதை முறையாக கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கலான சூழ்நிலையிலும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். மீண்டும் இதுபோல ஒரு நிகழ்வில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் நன்றி, வணக்கம்.